தமிழர்களை ரெண்டு வகையா பிரிக்கலாங்க. பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனே வெண்பொங்கல் வடை ஞாபகத்துக்கு வரும் சில பேருக்கு. சில பேருக்கு சக்கரை பொங்கல் தான் தோணும் இல்லையா? தைப்பொங்கல் பண்டிகையே சிறப்பானதாக இருக்கும். தை சக்கரை பொங்கல் செய்வது எப்படின்னு செஞ்சு காட்ட வராங்க பிரியா ஃப்ரம் லக்ஷ்மிஸ் பேண்ட்ரி. ஹாய், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் பேண்ட்ரி. இது லக்ஷ்மிஸ் பேண்ட்ரியோட பொங்கல் ஸ்பெஷல், எஸ்பெஷலி ஃபார் டிசிஏ மெம்பர்ஸ். இன்னைக்கு இந்த பொங்கல் எபிசோடில் ஒரு ட்ரெடிஷ்னல் முறையில் ஒரு பானையில் நம்ம எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பானையை நம்ம பண்ணும்போது ஒன்றுக்கு நாலு தண்ணி நான் வச்சுப்பேன். அரிசிக்கு வந்து நாலு, பருப்புக்கு ரெண்டு, ஆறு கப்பு தண்ணி ஆகுது. இந்த ஆறு கப் தண்ணி இது இந்த பானையில் ஊற்றினது போக நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கா பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த பானை வந்து தாராளமாக இந்த ஒன்றரை கப்பு அரிசியும் பருப்பும் வேகும். இப்போ வந்து இந்த பானையில் வந்து நான் வந்து ஒரு நாலு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நாலு கப் தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம சொன்னபடி ஆறு கப் வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு ரெண்டு கப்பு நான் பால் எடுத்திருக்கேன். நான் ஹோல் மில்க் எடுத்திருக்கேன், அதனால் ரெண்டு கப் எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோ நீங்கள் மாற்றிக்கலாம், நீங்கள் பால் அதிகம் வேணாலும் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த பானையை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு கப் தண்ணி இருக்குது. அது போகவுமே வந்து நமக்கு அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு நல்லா கொஞ்சம் இடமும் இருக்குது. ஸோ நமக்கு இந்த பானையில் வந்து ஒன்றரை கப்பு தாராளமாக வேகும். இந்த ஒரு கப் அரிசி அரை கப்பு பருப்புக்கு வந்து நான் ஒரு ரெண்டு கப் வெல்லம் போட்டுருக்கேன். இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம், கூட வேணால் கொஞ்சம் கூட கால் கப்பு கம்மியாக இல்லை கால் கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு கால் கப்பு முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு உலந்த திராட்சை எடுத்திருக்கேன். ஒரு கால் கப் வாக்கில் நெய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய், இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சுக்கு பொடி எடுத்திருக்கேன், கால் டீஸ்பூன் ஏலக்காய், ஒரு பிஞ்ச் பச்சைக்கற்பூரம். இதான் நமக்கு வந்து செய்கிறதுக்கு தேவையான சாமான். இப்போ நான் இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா இதை கொதிக்க விட போகிறேன். இந்த ரைஸை மட்டும் முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா மேலே பொங்கி வரப்போகுது. இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சரிசியை, ஒரு கப் பச்சரிசியை இது இப்படி எடுத்துட்டு, எப்பயுமே வந்து நம்ம நல்லா பெண்கள் வந்து வீட்டில் வந்து நாம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டி இதை போட்டு பொங்கல் வைப்பாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. அப்பப்போ ஒரு கரண்டியை வச்சு கிண்டிட்டே இருங்க. நம்ம வந்து பாசி பருப்பை வந்து கொஞ்சம் வறுத்து, கொஞ்சம் அரிசி வந்து பாதி வெந்த அப்புறம் நம்ம வந்து பருப்பை வறுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து வெந்துட்டுருக்கு, கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. இந்த வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த பாசி பருப்பை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த அரை கப் பாசி பருப்பை லேசாக இந்த பேனில் போட்டு கொஞ்சம் வறுக்க போகிறேன் மீடியம் ஹீட்டில். இந்த பாசி பருப்பு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நான் கிட்டத்தில் வச்சுக்கிறேன். இப்போ நான் பொடி பண்ணி வச்சுருக்க ரெண்டு கப் வெல்லம், இதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி விடணும். நான் சும்மா இது வந்து கரைஞ்சு நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்கு தான், மண் இல்லாமல். ஸோ இந்த வெள்ளத்தோட நான் வந்து இந்த சுக்கு பொடியையும் நானும் போட்டு சேர்க்குறேன். எப்பயுமே நீங்கள் வந்து கிராமத்தில் சமையல் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெள்ளம் சேர்க்கும் போது அவங்க சுக்கும் சேர்ப்பாங்க. இந்த சுக்கும் வெள்ளமும் சேரும்போது நமக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இந்த சுக்கு நம்ம நெய் பருப்பு இதெல்லாம் இந்த பொங்கலை சேர்க்கறனால ஜீரணத்துக்காகவும் இந்த சுக்கு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இந்த வெள்ளத்தோட நான் அந்த சுக்கையும் போட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுப்பு வந்து எப்பயுமே மீடியம் இல்லைனா அதுக்கும் கம்மியாகவே வச்சுக்கோங்க. நம்ம வந்து தண்ணி மட்டும்தான் அவ்வளோ பொங்கி வராது, நம்ம பாலும் சேர்த்து இது பண்ணுறதுனால பொங்கி வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் உங்கள் அடுப்புலலாம் விழும். அதனால் கொஞ்சம் மீடியமுக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ பொங்கி வெந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் வந்து ஒரு முக்கா பதம் நமக்கு வெந்திருக்கு. இப்போ நான் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பையும் இதில் போட்டு குக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரைஸு எல்லாம் வெந்துருச்சு. நமக்கு ஆனால் பொங்கலுங்கிறனால இன்னும் கொஞ்சம் குழையாக வேணும், அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு பேன் காய வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, இந்த திராட்சை,
இது வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த திராட்சைலாம் நல்லா உப்பி வந்துடுச்சு, நல்லா முந்திரியும் நல்லா பொன்னிறமாக வளர்ந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இந்த நெய் கொஞ்சம் இருக்குது, இதிலையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காயையும் நான் போட்டு வதக்க போகிறேன். தேங்காய் வந்து நான் இன்றைக்கி துருவின தேங்காய் போட்டு வதக்குறேன். இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சின்ன சின்ன சில்லு சில்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வறுத்து போட்டிங்கன்னா இன்னுமே வந்து நம்ம அந்த பொங்கல் சாப்பிடும்போது உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு பல்லப்படும், அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த துருவின தேங்காய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் குட்டி குட்டி தேங்காயாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகு, இதை வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்த அப்புறமா இந்த வெள்ளத்தை சேருங்க, ஏன்னா வெள்ளம் போட்டதுக்கப்புறம் அரிசி வேகாது. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பார்த்து சேருங்க. இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை, இப்போது இந்த ஏலக்காய் தூள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு பச்சைக்கற்பூரம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்ம வறுத்தது போக மிச்சம் இருக்கிற நெய் எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போது நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரெடிஷ்னல் முறையில் பானையில் வைக்கிற சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் வந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்து இந்த வெள்ளம் இதெல்லாம் போட்டுக்கிறதுனால இது நல்லாவே இறுகி கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போதும் வந்து ரொம்ப கெட்டி ஆகாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி குஞ்சு தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் டிசிஏ மெம்பர்ஸ் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டிசிஏ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன் வித் லக்ஷ்மிஸ் பேண்ட்ரி ஃபார் மோர் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பருங்க, உங்கள் சக்கரை பொங்கல் கலரு கலரு அப்படியே பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு.